வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவு தைப்பூச திருநாள் பற்றிய சிறப்பு பதிவு தாங்க. முருகனுக்கு வரக்கூடிய விழாக்களிலேயே மிக சிறப்பு வாய்ந்தது தைப்பூச திருநாளாகும். அதுவும் பழனி முருகன் கோவிலில் மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. ஏனெனில் பார்வதி தேவியார் அசுரர்களை அழிப்பதற்காக வேல் ஒன்றை உருவாக்கி பழனி முருகனுக்கு கொடுத்த தினம் இதுவே. இந்த ஆண்டு ஜனவரி 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று தைப்பூசம் வருகிறது. பக்தர்கள் குழந்தையின்மை, உடல்நலக்குறைவு, பொருளாதார கஷ்டம் போன்ற பல்வேறு காரணங்களுக்காக முருகப்பெருமானிடத்தில் வேண்டுதல் வைத்து அன்றைய தினத்தில் பிரார்த்தனையை செலுத்துவார்கள். பாத யாத்திரை மேற்கொள்வதன் மூலமும், பால்குடம் எடுப்பதன் மூலமும், காவடி எடுப்பதன் மூலமும் முருகப்பெருமானிடத்தில் தங்களுடைய பிரார்த்தனைகளை செலுத்துவார்கள். அன்றைய தினத்தில் முழுமையாக விரதமிருந்து மனமுருக முருகப்பெருமானை வேண்டி விரதம் மேற்கொள்வதன் மூலம் அனைத்து விஷயங்களையும் நிச்சயம் முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார். அன்றைய தினத்தில் மன தூய்மை, உடல் தூய்மை அவசியம். மேலும் கந்தர் சஷ்டி கவசம், திருப்புகழ், கந்தர் கழிவென்பா பாராயணம் செய்வது மிக மிக நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாகும். அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு பொங்கலிட்டு மாவிளக்கு ஏற்றி வீட்டிலேயே வழிபாடு மேற்கொள்ளலாம் அன்றைய தினம் விரதம் மேற்கொண்டு. மேலும் கோவிலுக்கு செல்வதன் மூலமும் அன்றைய தினம் மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும்.